இன்னைக்கு நாம தசைநார் வகைகள் பற்றி பார்க்க போறோம் தசைனார் வகை ஒன்று மற்றும் தசைநார் வகை இரண்டு ஆக இந்த ரெண்டு இருக்கு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன இதை ஆங்கிலத்தில் டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு எழுதிக்கலாம் தசைனார் ஒன்று தசைநார் ரெண்டு அப்படின்னு பெயர் வைக்கிறது எனக்கு சரியானதாக தெரியல இந்த பெயர்கள் முழுமையான வித்தியாசத்தை சொல்கிறது இல்லை மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லப்படுற ஊன் குருத்து அதிக அளவுல தசைனார் ஒன்று வகையில காணப்படும் அப்படின்னா இதை உங்களுக்கு எளிதா புரிய வைக்கிறதுக்கு ஆங்கிலத்துல ஒன் கோல்டன் ரூல் மைட்டோகாண்ட்ரியா ஈக்குவல் டு டைப் ஒன் அப்படின்னு எழுதுறேன் ரெண்டு வகைகள் குறித்தும் விவரமான தகவல்களை சொல்லல ரெண்டு வகையிலையும் இருக்கிற வித்தியாசங்களை விளக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே ஒரு பட்டியலை தயாரிச்சிருக்கிறேன் இதுதான் அந்த பட்டியல் அதாவது ஆங்கிலத்தில் கலர் கான்ட்ராக்ஷன் ஸ்பீட் கண்டக்ஷன் வெலாசிட்டி ஆக்டிவிட்டி டியூரேஷன் ஃபேட்டிக் பவர் ஸ்டோரேஜ் இது தான் இதை தமிழில் சொல்லணுன்னா கலர் வண்ணம் கான்ட்ராக்சன் ஸ்பீட் அப்படிங்கிறது ஒடுக்கத்திற்கான வேகம் அல்லது சுருக்க வேகம் சுருங்கும் வேகம் எப்படி வேணாலும் சொல்லலாம் கண்டக்ஷன் வெலாசிட்டி அப்படிங்கிறது கடத்தல் திசை வேகம் கடத்தல் திசை வேகம் ஆக்டிவிட்டி செயல்பாடு டியூரேஷன் கால அளவு ஃபேட்டிக்குன்னா அயர்ச்சி பவர் ஆற்றல் இல்லை சக்தி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது சேமித்து வைத்தல் இவையெல்லாம் நான் உருவாக்கியிருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு பட்டியல் இந்த பட்டியலை பின்பற்றி நாம் எளிதான முறையில் இதை வகைப்படுத்தலாம் சரி இப்படி தான் எழுதலாம் இது சரிதான் இந்த ஒரு தகவலை வச்சுக்கிட்டு ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பட்டியலை பார்க்கலாம் முதல் வகையை சேர்ந்த தசைநார்களுடைய வண்ணம் சிவப்பு ஏன் அப்படி இருக்கு ஊன் குருத்து அதாவது மைட்டோகான்ட்ரியா எதுக்கு பயன்படுது ஊன் குருத்து இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது உயிரியல் மருத்துவ செயல்முறைக்கு அதிகம் பங்களிக்குது இது உடல் இயங்க சக்தியை கொடுக்குது சரி சக்தி எப்படி உருவாகுது தெரியுமா சொல்றேன் செல்கள் நொதிகளை பயன்படுத்தி உணவை உடலுக்கு தேவையான சத்தா மாற்றும் வேலை தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் இங்கே அம்புக்குரிய நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அழைக்கப்படுது செல்கள் நொதிகளை பயன்படுத்தி உணவை உடலுக்கு தேவையான சத்தா மாற்றக்கூடிய வேலை என்னென்னு அழைக்கப்படுது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைசேஷன் இந்த ஆக்சிடேடிவ் பாஸ்போரைலேஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு செயல்முறைகள் என்ன ஆக்சிடேட்டிவ் அப்படின்ற வார்த்தையின் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆக்சிஜன் அதாவது பிராணவாயு தொடர்பான ஏதோ ஒரு செயல் அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா பாஸ்போரைலேஷன் அப்படிங்கிறதுல பாஸ்பேட்டை கொண்ட ஒரு செயலுங்கிறதும் நமக்கு தெரியுது அப்போது ஏதோ ஒன்று பாஸ்பேட்டை எடுத்துக்க போகுது இல்லையா ஆமாம் நம்ம இரத்த குழாய்கள் ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்குது ஏன் நரம்புகள் நீல நிறத்துல இருக்கு நரம்புகளை விட இரத்த குழாய்களுக்கு அதிக பிராணவாயு கொண்டதா இருக்கு இதனால தான் முதல் வகையை சேர்ந்த தசை நார்கள் சிவப்பு நிறத்துல இருக்கின்றன இதுல அதிக அளவுல பிராணவாயு இருக்கிறதுனால இவை சிவப்பு நிறத்துல இருக்கு அதனால் இங்க ரெட் அப்படின்னு ஆங்கிலத்துல எழுதிக்கிறேன் புரியுதா ரெண்டாம் வகையை சார்ந்த தசைநார்கள் வெள்ளை நிறத்துல இருக்கின்றன அதை ஒயிட் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம் இப்போ முதல் வகை தசைனார்கள் சுருங்கும் வேகம் பத்தி பார்ப்போம் உடல்ல சக்தி உருவாகும் செயல்முறை பத்தி பார்ப்போம் சக்திக்காக முதல் வகை தசைனார்கள் ஊன் குறுத்த அதாவது மைட்டோகான்ட்ரியாவை சார்ந்து இருந்தா அந்த செயல்முறை எப்படி நடக்குன்னு யோசிப்போம் என்ன நடக்கணும்னா கிளைக்காலிசிஸுங்கிற ஒரு செயல் நடைபெறணும் இது உணவை சர்க்கரையாக மாற்றக்கூடிய ஒரு செயல் இது ஒரு உயிர் வேதியல் செயல் இத கிரேப்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் சக்தியை உருவாக்கும் போது எலக்ட்ரான் போக்குவரத்து சங்கிலியின் வழியா போகும் இதுக்கு NADH அப்புறம் எஃப்ஏ டிஹெச் அப்படிங்கிற ரெண்டு உபகாரணிகள் முக்கிய பங்கு வகிக்குது ஊன்குருத்து அதாவது மைட்டோகான்ட்ரியா உயிர் சக்தியை உருவாக்க கொஞ்ச நேரம் எடுத்துக்கும் அதனால முதல் வகை தசைனார் சுருங்கும் வேகங்கிறது மெதுவான வேகத்தில் இருக்கும் இதை ஆங்கிலத்தில் கான்ட்ராக்ஷன் ஸ்பீட் அதாவது சுருங்கும் வேகம் அப்படிங்கிறதுக்கு நேராக ஸ்லோ அப்படின்னு எழுதியிருக்கிறேன் டைப் ஒன்றுக்கு கீழே அதே சமயம் ரெண்டாவது வகை இல்லை வெள்ளை தசைனார்களுடைய சுருங்கும் வேகம் அதிகமானதாக இருக்கும் அதை நாம் டைப் டூக்கு கீழே ஃபாஸ்ட் அப்படின்னு குறிச்சிக்கலாம் சரி சொல்லுங்க இப்போது ரெண்டு தசைனார்களின் கடத்தல் வேகம் என்னவாக இருக்கும் நியூரான் உந்துவிசை மூலம் முதல் வகை தசை சுருங்க எவ்வளவு நேரம் எடுக்கும் இதுவும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கும் இதைத்தான் ஸ்லோ ட்விச் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டெக்ஷன் வெலாசிட்டிங்கிறதுக்கு நேராக நம்ம ஸ்லோ ட்விச் அப்படின்னு எழுதிக்கலாம் முதல் வகை தசைனார்கள் என்ன விதமான செயல்களில் ஈடுபடுகின்றன கண்டெக்ஷன் வெலாசிட்டிக்கு நேராக டைப் டூக்கு கீழே ஃபூட் ட்விச் இங்கே நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஊன் குருத்து அதாவது மைட்டோகாண்ட்ரியா ஒரு சிறப்பான வகையில் சுவாசிக்குது மைட்டோகாண்ட்ரியா உயிரணு சுவாசம் செய்கிறதுல ஈடுபட்டு இருந்தால் அது ஏரோபிக் சுவாசம்னு அழைக்கப்படும் அதனால் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு நேராக ஏரோபிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம் ஏரோபிக் சுவாசம் நடக்க ஊன் குருத்து அதாவது மைட்டோகான்ட்ரியா தேவைப்படும் முதல் வகை தசினார்களைப் போல அதிக அளவில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாததால் ஆன்ரோபிக் சுவாசத்தை மேற்கொள்ளும் இதை டைப் டூக்கு கீழே இங்கே எழுதிக்கலாம் ஆன் அப்படின்னா என்ன தெரியுமா பிராணவாயு இல்லாமல் நடக்கிற சுவாசம் அதுதான் இதுக்கு அர்த்தம் சரி புரியுதா உங்களுக்கு ஏரோபிக்ங்கிறது பிராணவாயுவோடு நடக்கிறது ஆன் அரோபிக்ங்கிறது பிராணவாயு இல்லாமல் நடக்கிறது இப்போ இப்போது இருக்கும் போது எவ்வளவு ஆற்றல் உருவாகுது அது இல்லாத போது எவ்வளவு ஆற்றல் உருவாகுதுங்கிறத பார்க்கணும் அதாவது மைட்டோகான்ட்ரியா இருக்கும்போது ஆற்றல் அதிகமாக தயாராகும் அதனால் அந்த தசைநார்கள் சுருங்கிறதுக்கு அதிக நேரம் ஆகும் மைட்டோகான்ட்ரியா இல்லாதபோது குறைந்த அளவில் தான் ஆற்றல் உருவாகும் அதனால் தசைநார் விரைவாக சுருங்கும் அப்போது நம்ம வகை ஒன்று அதாவது டைப் ஒன்றில் டியூரேஷனுங்கிறதுக்கு நேராக லாங் அப்படின்னு எழுதிக்கலாம் டைப் டூவில் ஷார்ட்டுன்னு எழுதிக்கலாம் சரிதானே நம்ம உடலில் நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் பயன்படுற காலில் இருக்கிற தசைநார்கள் முதல் வகையை சேர்ந்தது நம்ம ஒருத்தரோட கை குலுக்கும்போது பயன்படக்கூடிய அந்த கைகளில் இருக்கிற நார்கள் இருக்குல்ல அது ரெண்டாவது வகையை சேர்ந்தது இந்த செயலை அதிக நேரம் செஞ்சால் நாம் சோர்வாகிடுவோம் நாம் ஒரு இடத்துல அதிக நேரம் நிற்கணும்னா நாம் முதல் வகை தசைநார்களை கொண்ட கால்களில் தான் நிற்கிறோன்னு அர்த்தம் கைகளாலேயோ இல்லை விரல்களாலேயோ இல்லை அந்த ரெண்டு தசைனார்களில் எந்த வகை அதிக சோர்வு அடைகின்றன சொல்லுங்கள் அதாவது சோர்வுங்கிறது ஆங்கிலத்தில் ஃபேட்டிக்னு இங்கே எழுதியிருக்கேன் புரியுதுல்ல முதல் வகை தசைனார்கள் சுருங்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்றதுனால அவை எளிதில் சோர்வு அடைவது இல்லை எப்படி முதல் வகை தசைனார்கள் சுருங்குறத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்குது அதனால் அவை எளிதில் சோர்வு அடைகிறது இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஃபேட்டிக் அப்படிங்கிறதுக்கு நேராக டைப் ஒன்றுக்கு கீழே ரெசிஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் ஆனால் ரெண்டாவது வகையை சேர்ந்த தசைனார்களுக்கு குறைந்த அளவில் தான் ஆற்றல் இருக்குது அதனால் அவை என்ன பண்ணும் சீக்கிரமாக சோர்வடைஞ்சிரும் அப்போது என்ன பண்ணுவோம் ஃபேட்டிக்குக்கு நேராக டைப் டூக்கு கீழே ஈஸிலி அப்படின்னு எழுதுனா அவங்களுக்கு புரியும்ல அதான் அப்படி தான் எழுதியிருக்கேன் இப்போது சுருங்குதல் சக்தி பற்றி பார்ப்போம் அதை ஆங்கிலத்தில் நான் பவர் அப்படின்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் உடலில் பிட்டத்தில் இருக்கிற தசை அப்புறம் கால்களில் இருக்கிற தசைகள் அளவில் பெரியதாக இருக்கும் ஆனால் இவற்றுடைய சுருங்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் ரெண்டாம் வகை தசைகளுடைய சுருங்க சக்தி குறைவானதாக இருக்கும் அப்போது நம்ம ஆங்கிலத்தில் பவர் அப்படிங்கிறதுக்கு நேராக டைப் ஒன்னுக்கு கீழே ஸ்ட்ராங்குன்னும் டைப் டூக்கு கீழே வீக்குன்னு எழுதிக்கலாம் சரிதானே ஊன் குருத்து மைட்டோகான்ட்ரியா அதிகம் இருக்கிறதுனால முதல் வகை தசைகளுக்கு அதிக ஆற்றல் இருக்கும் அதே சமயம் மைட்டோகாண்ட்ரியா அதிகம் இருக்கிறதுனால முதல் வகை தசைகளுக்கு அதிக ஆற்றல் இருக்கும் அதே நேரம் குறைஞ்ச அளவுல மைட்டோகான்ட்ரியா இருக்கிறதுனால குறைவான ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய ரெண்டாவது வகை தசைகளுக்கு சுருங்கும் சக்தி குறைவானதாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரை கிளிசரைடு ட்ரை கிளிசரைடுங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு இருப்ப சொல்லுது முதல் வகை நார்கள் இவற்றில் ஆற்றலை சேமித்து வைக்கின்றன அதனால நம்ம ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுக்கு நேராக டைப் ஒன்றுக்கு கீழே ட்ரை கிளிசரைட் அப்படின்னு குறிப்பிட்றோம் ஆனால் இரண்டாவது வகை தசைனார்களில் ஏடிபி அப்புறம் க்ரியேட்டின் பாஸ்பேட் ஆகியவை குறைந்த அளவில் தேவையான ஆற்றலை உடனடியாக தரும் அதனால் நம்ம ஸ்டோரேஜுக்கு நேராக டைப் டூக்கு கீழே ஏடிபி கிரியேட்டின் பாஸ்பேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம் இப்படித்தான் மைட்டோகான்ட்ரியாவை வச்சுக்கிட்டு அதாவது ஊன் குருத்தை வச்சுக்கிட்டு முதல் மற்றும் இரண்டாவது வகை தசைநார்களுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்